அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணங்களாகவும் எதிரிகள் எதிர்த்தன்மையுள்ள லக்னத்தின் அசுபர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணங்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ரிஷபராசி மிதுன லக்னம். மிதுன லக்னம் லக்னத்தில் புதன் சுக்கிரன், நான்கில் குருசனி, எட்டில் கேது, பனிரெண்டில் சூரியன் சந்திரன் செவ்வாய், இரண்டில் ராகு. பிறக்கும்போது செவ்வாய் தசையில் 4 வருடம் 11 மாதம் 6 நாட்கள். பலன் சொல்வது எப்படி அப்படிங்கிற சீரீஸில் இது 3வது 4வது வீடியோவாக போடுறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எடுத்த எடுப்பிலேயே நான் பலன் சொன்னது, இன்றைக்கு பலன் சொன்னது, எடுத்த எடுப்பிலேயே இன்றைக்கு நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அப்படியே அச்சடித்தார் போல அசந்து போய் நின்ற ஜாதகம். ஆமாம் ஐயா, ஆனால் நீங்கள் சொல்லுவீங்கன்றது எனக்கு தெரியும். இரண்டாவது, என்ன தசை நடக்குது இப்போ? ஏன்னா இது யோக தசை, ராக திசையிலிருந்து இப்போ சனி திசையில் புதன் பக்தி வரப்போகின்ற 14/5/2023 14/5/2023 சனி திசையில் புதன் பக்தி நடக்க போகுது. 2020 சனி பக்தி. சரி, பலன் என்பது என்ன? ஒரு நிலையில் கிரகங்களின் காரகத்துவங்களை புரிந்து கொள்ளும் போது, இப்பொழுது இந்த ஜாதகத்தில் கேட்டார் போல நெற்றி புற்றில் அடித்தால் போல இன்சூரன்ஸ் துறையை சாப்ட்வேர்ல பண்ணி கொண்டு இருக்கிறீர்களா? பேசவே முடியாது. ஆக அதற்கடுத்து எப்படி பலன் போயிருக்கும்? சரி, இந்த இடத்துல அவரே கேட்டார், உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய குறை இருக்கிறது, அது என்ன குறை அப்படின்னு கேட்டேன். முதல்ல ஒன்று சொன்னார், ரெண்டாவது ஒன்று சொன்னார், மூன்றாவது ஒன்றை கண்டு கரெக்டாக மூணாவது சான்ஸே கொடுக்க மாட்டேன், கரெக்டாக சொல்லுங்க. மூன்றாவது சொன்னார், ஐயா சனி என்னுடைய லக்னத்தை பார்ப்பது குறையினார், அதுதான் முதல் குறையின. ஆமாம், இந்த ஜாதகத்தின் ஒரு உயர்நிலைத்தன்மையை லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம், லக்னம் 8 டிகிரியில் அமைந்திருக்க லக்னாதிபதி 10 டிகிரியில் பாவகமுனை லக்ன முனைக்கு அருகே இருக்கிறார். லக்ன முனைக்கு அருகே இருவருமே இருக்கிறார்கள். அதாவது லக்னத்திற்கு அந்த பக்கம் இந்த பக்கம் என லக்ன முனைக்கு அருகே சுக்கிரனும் புதனும் இருந்தாலும் ஒரே டிகிரியில், அதை போலவே லக்னாதிபதி 10 டிகிரியில் இருக்க சனி 9 டிகிரியில் அவரை பார்க்கிறார். இங்கே இன்னொரு நுணுக்கத்தையும் நான் சொல்லிவிடுவேன். ஐயா புதன் தானே அதிக சுகத்துவமா இருக்கிறாரு, சாப்ட்வேர்ல தானே செய்யறாரு, ஏன் அதை நீ வந்து இன்சூரன்ஸில் பண்ணுற அப்படின்னு நீ சொன்ன? அதுவும் இன்சூரன்ஸ்னு எப்படி சொன்ன? அதுவும் இன்சூரன்ஸ்னு எப்படி சொன்ன? சில நேரங்களில் ஒன்றை சொல்லியிருக்கிறேன், காலபுருஷனுடைய 8வது வீடு லக்னத்தின் 8வது வீடு, இந்த அமைப்புகளையும் நீங்கள் கணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். இங்கே தான் அந்த பாவக முனை தொடர்புகள் வந்து விடுகின்றன. பாவக முனை லக்ன பாவக முனையோடு இங்கே 3 யோகர்களும் மிக நெருக்கமாக தொடர்பு கொள்கிறார்கள். இங்கே சனி குரு பார்த்தீங்கன்னா, குருவும் சனியும் 6/9 டிகிரியில் குரு சனியை மிகுந்த அளவிற்கு சுபத்துவப்படுத்தி 8வது இடத்தில் கேது அமர்ந்து, ராகு அமர்ந்திருந்தால் இவர் இன்சூரன்ஸில் இல்லை, ராகு அமர்ந்திருந்தால் இங்கே இன்சூரன்ஸில் அவர் இல்லை. ஒரு ப்ரெடிக்ஷனை எப்படி சொல்கிறது, கொஞ்சம் குழப்பம். 8இல் ராகு, 8னா என்னங்கய்யா? மரணம். இன்சூரன்ஸ்னா என்னங்கய்யா? மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய பணம், மரணத்தால் வரக்கூடிய பணம் இன்சூரன்ஸ். அதற்கு 8வது பாவகம். காலபுருஷனுடைய 8வது பாவகத்தை அதன் அதிபதி சுபத்துவமாக பார்த்து, காலபுருஷனுடைய சுபம் 8வது வீடு விருச்சிகம், அந்த விருச்சிகத்தை யார் பார்க்கிறார்? செவ்வாய் பார்க்கிறார். ஆனால் அவர் குருவின் பார்வை வாங்கி பார்க்கிறார். ஆக இந்த இடத்தில்